Hi, hello everyone. Vanakkam, naan unga Deepan from Amit Da Institute. So, NEET 2020 oda answer keys vandu minadi release aayiruchu. But irundhalum students enna answer pannanga andha question ku abingiradhu theriyame irundhuchu. Ipo indha OMR response nama mark pannirpom laya, onnaadhu option ku ethana onnaadhu question ku enna option vandu choose pannirpom abingira andha OMR response sheet vandu release pannitaanga NTA. So, you just go into the NTA website and check it out. Adha pathi naan indha video la na detail ah explain pandren. இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த என்டிஏ நீட் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டிங்கனாலே ஓஎம்ஆர் சேலஞ்சுன்னு லெஃப்ட் சைடில் ஓஎம்ஆர் இதுன்னு நியூன்னு காமிச்சிட்ருக்கும். யூ ஜஸ்ட் கிளிக் இட் அவுட். அப்போது உங்களுக்கு லாகின் டீட்டெயில் கேட்பாங்க. லாகின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் ஷீட் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணிங்களோ எக்ஸாமில் அந்த ஆன்சர் ஷீட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் அவுட் அப்படியே எடுக்க முடியாது, கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்த பிறகு ஆன்சர் கீஸ், அதாவது உங்கள் க்வெஸ்சன் பேப்பரோட கோடை செக் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் கீயை வச்சு இந்த ஓஎம்ஆரோட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கரெக்ட் ஆன்சர்ஸாக இருக்கும் பட்சத்தில் யூ வில் கெட் ப்ளஸ் ஃபோர் அண்ட் ராங் ஆன்சர்ஸ்னால் அதுக்கு வந்து மைனஸ் ஒரு மார்க் கொடுங்க. அதேமாதிரி நிறைய ரிப்பீட்டர்ஸ் வந்து முன்னாடியே ஓரளவுக்கு எல்லா கொஷின்ஸுமே செக் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ரெண்டு கொஷினில் வந்து கொஞ்சம் டவுட் இருக்கும், நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ அதையுமே இப்போ செக் பண்ணி அவங்க மார்க்கை வந்து இந்நேரமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ரிசல்ட்டுங்கிறது வந்து இந்நேரமே ரிசல்ட் ரிலீஸ் தான் ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ என்னோடய சேனலில் நான் என்னோடய கம்யூனிட்டி பேஜில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து மார்க்ஸ் வந்து என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் ரேஞ்ச் ஆஃப் மார்க்கில் உங்களோட நீட் மார்க் ஸ்கோர் வருது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து போலில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் உங்களோட இதை ரெப்ரசன்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்கோர்ஸை. ஏன்னா இது வந்து கால்குலேஷன் பண்ணிடலாம், இது வந்து எத்தனை பேர் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து எவ்வளோ எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு போது ஓரளவுக்கு நம்ம கால்குலேட்டிவாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதுக்காக. அண்டு இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்காது எதுக்கு சார் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறத நினச்சிக்கிட்டே சில பேர் இருக்கலாம், கம்மியான ஸ்கோர் எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், சரி இது கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியல, இன்னொரு ஆப்ஷனையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ அதுலேயும் இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். மற்ற காலேஜஸ்லேயும் இவங்க சீட்டு வந்து இது பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கிற பட்சத்தில் இந்த இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இதை இப்போ நீங்கள் வந்து ஓஎம்ஆர் பார்க்குறீங்க ஷீட்டு, அந்த ஆன்சர்ஸ் வந்து நாலுன்னு கொடுத்துருக்கீங்க, ஆனால் வந்து கிளைம் ஃபார்மில் உங்களுக்கு ஒன்றாவது கொஷினாக காமிக்கும் பட்சத்தில் நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன என்ன நீங்கள் வந்து கொஷின் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிளைமிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து ஓஎம்ஆர் சேலஞ்ச் ஃபீ வந்து கட்டணும் நீங்கள், 1000 rupees ப்ளஸ் அப்ளிகபிள் பேங்க் சார்ஜஸ், டெபிட்டு கிரெடிட் கார்டு எதை வேணாலும், எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வேணாலும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். சரி சார், இந்த சேலஞ்ச் வந்து அக்செப்டபுளாக இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்கன்னா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பணம் கொடுத்தது கொடுத்தது மட்டும்தான், அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும் அவ்வளோதான். மற்றபடி ரெமிட்டன்ஸ்லாம் கிடையாது, திருப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. திஸ் ஆர் ஆல் அபவுட் ஓஎம்ஆர் சேலஞ்சிங். அப்புறம் நீங்கள் சேலஞ்ச் பண்ண பிறகு பேமெண்ட் பண்ண பிறகு ப்ரிண்ட் பண்ணிங்க அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை. ஸோ திஸ் ஆர் ஆல் அபவுட் ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட். இதோட டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது நீங்கள் டைரெக்டாக பார்க்குற மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து இந்த ஓஎம்ஆர் சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஆன்லைன் நீட் பயாலஜி கோர்ஸ் ரிப்பீட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் வாட்ஸ்அப் அஸ் ஜாயின் ஆன்லைன் நீட் 2021 கோர்ஸ். ஸோ டுவர்ட்ஸ் திஸ் நம்பர் 7373055514. Thank you. See you next video.